வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிடைக்கும் ஆனால் கிடைக்காது அந்த கன்ஸ்கின் வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனேன் எம்பி போடலாம். சாதாரணமாக ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உள்ளே போனேன். உள்ளே போனே பார்த்தீங்கன்னா என்னடா MP40 அண்ட் நான் வந்து ஒரு MP40 வெறியனன்ற காரணத்தினால் ஸோ MP40 நான்ட்டு உள்ளே போனால் டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வந்தான். சரி ரைட்டு பிளேனை குறான்ட்டு உள்ளே போனால் ஏதாவது ஒரு 10 கிலோ எடுத்துறோம்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது தலைவா. காசு இருந்தால் எடுத்துக்கணாங்க, எனக்கு சோத்துக்கே வழியில் எதுக்கிட்டே எதிராக காசுன்ட்டு பார்த்தோன்னா அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே ரீசெலக்ட் கிராண்ட் ப்ரைஸ். நீங்கள் கன்ஸ்கின் ரிக்யூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கூட மாற்றிக்கலாம், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஸ்கின் இருக்குது. ஏன்னா ஒரு MP40 வேரியன்ட்ற தான் MP40 வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ட்ராகனிக்கே கூட இருக்குது, பட் ஆனால் அதுக்கெலாம் பவர் தான் இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ இவனுங்க கரீனா கரனை பற்றி ஒன்று தெரியாதா, மஞ்சப்பூச்சேனி தர மாதிரி இருக்கும் தராத மாதிரி இருக்கும், அதனால் ஏமாந்துடாதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெல்ல தெளிவாக போட்டிருக்கு 10x 10 தடவை ஒரு ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தருவான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதான் கிடையாது. ஸோ நீங்கள் அங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், 10x சான்ஸ் ஃபார் வின்னிங் செலக்டட் கிராண்ட் ப்ரைஸ். சான்ஸ் தான், கொடுக்க வாய்ப்பு இருக்குது. என்ன வந்து அழுது எடுத்துக்கடா பண்ணியிருக்காங்க. கேரண்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணால் தான் நீ 10 சுற்று சுற்றினா உனக்கு ஒரு கன்ஸ்கின் கிடைக்கும், நீ 5 சுற்று சுற்றினா உனக்கு ஒரு கன்ஸ்கின் கிடைக்கும்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நானும் போய் ஆசை ஆசையாக சுற்றலான்ட்டு தான் எனக்கு 30 டெய்லி வந்துட்டுருக்கு. சரி ரொம்ப நல்லா பண்ணாமல் இருக்கும் பண்ணி விடுவோன்ட்டு தான் உள்ளே வந்தேன். அடுத்து போய் யூடியூபில் போட்டு பார்த்தா தான் தெரியுது. நான் அந்த வீடியோவே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எதுவுமே தரமாட்டானுங்க, வச்சு செய்கிறானுங்க மக்களே. பார்த்து பண்ணுங்கள், பஸ்ஸு காசுலாம் சேர்த்து வச்சு டாப் அப் பண்ணுறேன்ட்டு காசு வீணாகாதீங்க. பசங்கூட போய் ஜூஸு கீஸ் எதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனாச்சு உங்க கூட சுற்றி கிடப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்னா தான் பார்த்தா வெறும் சாவப்புட்டியாக இருக்குது. மேலே ஒரு 10 கன்ஸ்கின் கொடுத்துட்டு நம்ம இருக்க பஸ்ஸு காசு அந்த லாலிபாப் வாங்குற 1 ரூபா அந்த 2 ரூபாலாம் சேர்த்து வச்சு நம்ம டாப் அப் பண்ணால் கண்டிப்பாக இவங்க தரமாட்டாங்க. டீசெண்டாக இருக்கிற கன்ஸ்கின் ஓஸில் எதாவது கொடுத்தாங்கன்னா சொல்கிறேன், அதை வேணால் நீங்கள் எடுத்து ஜாலியாக விளையாட்டு போங்க. அடுத்து சரி ரைட்ரா ஏதோ எமௌண்ட் இருக்கேன்ட்டு உள்ளே போனால் இதே மாதிரி ஒரு பொட்டி வந்து கொடுத்து மேலே வந்து தபக்குன்னு என்னடா இது தொட்டு தொட்டு பார்த்தா போடா சாம்பார் தலையாண்டு ஏதோ ஒரு பீஸா ஆட்டோனு கொடுத்தானுங்க. சரி எதுக்கு நேரில் தான் சாப்பிட்டதில் கேம்லேயே சாப்பிடலாம் பார்த்தா அதெல்லாம் சாப்பிட முடியாது, ஏதாவது அதை வச்சு எதாவது பண்ணிக்கிறான்ட்டாங்க. சரி அடுத்து வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது, அந்த எமௌண்ட்டு ஃபோட்டோ வந்துச்சுடா எங்கடா இருக்குது எமௌண்ட்டு பார்த்தா எல்லாம் காசு கொடுக்குற மாதிரியே இருக்குது. சரி ரைட்டு க்ளோஸ் அடிச்சு விடு. அடுத்து உள்ளே போய் பார்த்தா ஏதோ மந்த் இருந்துச்சு. ரைட்டு பிளே கொடுப்போன்ட்டு கொடுத்தா உள்ளே போல் ரெடி டு கோவா என்னடா பண்ணோன்ட்டு பார்த்தோன்னா இந்த பந்து இருக்குது அது இழுத்து உள்ளே போனோம் போல். சரி இழுத்து போட்டால் விடும் பார்த்தா அது கூட இல்லை கொய்யாங்கோ. ஆனால் சாம்பாரத்தில் ஒரு பந்து கூட போட தெரியாதா நினச்சா அடுத்து வாடா இந்த வாட்டி போகிறோண்டான்ட்டு இல்லைடா ஒரு இல்லைன்ட்டு தூக்கி போகிறான் கரெக்டாக போட்டுருக்கலையோ. எப்படியோ உள்ளே வந்துச்சு பூயான்ட்டு சொல்கிறாங்க. இதுலையாச்சும் ஈஸியாக பூயை அடிக்க முடியுதே, சந்தோஷப்பட்டு வேண்டிதான். அடிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலான்ட்டு நல்லா மேலே தூக்கி போட்டால் விழாதுன்னு எனக்கு தெரியும், அதனால் பல்ப் வாங்க விரும்பவில்லை. சிலகிட்ட கிட்ட வச்சே போட்டலான்ட்டு கிட்ட வச்சே போட்டுட்டேன். பந்து நல்லா நேரம் போய் ரொம்ப வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பூயா இதுலேயும் அடிச்சாது. சரி ரைட்டு க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ண அந்த எமௌண்ட் எங்கடா இருக்குன்னு தெரியல, எமௌண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல. நல்லா நோட் பண்ணினா அவங்க தெரியும் 27 28ஆம் தேதி வந்து நீ லாகின் பண்ணாலே உனக்கு தந்துடும் சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு கீழே இறக்கி என்ன டேட்டு, சரி ரைட்டு நீ என்ன தேதி பார்த்தனா 25. சரி ரெண்டு நாள் கழிச்சு வந்துடுற மாமான்ட்டு க்ளோஸ் பண்ணுறான்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி ரைட்டு தலைவா நீ வந்து அது சுத்தனையா இல்லையா கொஞ்சம் பார்த்தனா நாங்கள் பார்த்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, நான் சுத்தவே இல்லை காய். சரி ரைட்டு உங்களை ஏமாற்ற விரும்பல, யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ சுட்டுருக்கேன் அதை வேணால் உங்களுக்கு போட்டு விட்றேன், ஸோ மனசு கஷ்டப்படாதீங்க. ஓகே கைஸ் நான் வந்து டாப் அப்பே பண்ணாமல் 1 இயராக சேனலை ரன் பண்ணேன், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னோட என்னானே யூடியூப் என்னானே தெரியாத காரணத்தினால் நான் வந்து யூடியூபை இழந்து விட்டேன். ஸோ அடுத்து எப்போ ஹிட்டாச்சுன்னா பார்த்து பண்ணி விடுங்க. ஏதாவது கீழே ஏதாவது என்ன வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா நல்ல மனசு பண்ணி நான் எதாவது பார்த்து பண்ணி விடுறேன் கைஸ். என்ன வீடியோ போடத்துனே தெரில, நானும் சுட்டுக்கிட்டலாம் வீடியோ போடுறேன், என்னையே திருட வச்சிங்க. பார்த்து பண்ணி விடுங்க ஓகேவா. அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு சொல்லுங்கள். ஓகே இது ஏதாவது பண்ணலாம் பார்த்தா எல்லாம் காசு கொடுக்குற மாதிரியே இருக்குது. சரி ரைட்டு மாமா சுத்துற வீடியோ சுத்த வீடியோலாம் அதை விட்டு காட்டுறான் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறான், எவனே தெரியல ஒரு வீடியோ சுற்றான் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு 25 சுற்றுறான் கிடைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா லம்ப் லம்பாக சுற்றி நேர்றான் ஆள் எம்மா டைமண்ட் வச்சுக்கிறான் தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின் ஆகிட்டு 250 டைமண்ட் கொடுத்து ஒன்றும் கிடைக்காது. அடுத்து ஒரு 200 ஸ்பின் பண்ணுவோம் அப்படியே தலைவன் சே சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுற சாம்பார் தலையா ஒரு ஸ்பின் அழுத்துறா சீக்கிரம் எம்மா நேரம் சுற்றினுங்கிறான் ஏடா பைத்த கரவேல அழுத்துறா டப்னு அழுத்துனா ஒன்றும் தெரியாது. அதான் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுமே அடுத்து ஒரு 10 ஸ்பின் அங்கே பாருங்கள் காண்டாய் சுற்றுறான் ஒன்றும் கிடைக்கல. இதுலேருந்து என்ன தெரிகிறது நான் கிடைக்கும் ஆனால் கிடைக்காது. அங்கே கேரண்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, கிராண்ட் ப்ரைஸ் அது கேரண்டி கிடையாது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், காசுலாம் வீணாகாதீங்க காய்ஸ். போய் வாங்கி இங்கே ஏதாவது தின்னு உடம்பு தீர்த்துங்க. ஏற்கனவே ஒரு வருஷம் உட்காந்து உட்காந்து கழுத்து இழுத்துலாம் நிரம்பலாம் இழுக்கும். என் ஃப்ரெண்டோட எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டோட தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அதெல்லாம் சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. ஸோ அந்த வீடியோ தான் போடலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். சரி ரைட்டு இதிலே ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட்டோ சொல்லிடலான்ட்டு தான். ஸோ என்ன ஆச்சுன்னா அவன் உட்காந்து விளையாடி விளையாடி ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியே இருக்கான், கண்ணெலாம் ஒரு மாதிரி இருட்டாக தெரியுதான் கண். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஸோ உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும்,
ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டுருக்கான். ஸோ அவனை பெட்டில் சேர்த்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து உங்கள்கிட்ட சேஃபாக வச்சுக்கோங்க. கேம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு கிரிக்கெட் ஏதாவது போய் விளாடுங்க. ஒரு வருஷம் விளையாடியாச்சு, உங்களை விளையாட வேணாம்னு சொல்ல, ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்கூல் விட்டு வந்து விளாடுங்க. இதிலே விளையாடி அழியாதீங்க. நாத்திங்க மன கிரிக்கெட்டு இந்த குண்டு பாசா போயிலெல்லாம் விளையாடி ஜாலியாக இருங்க. போயிட்டு வரேன், சுத்தாதீங்க, கிடைக்காது, காசு வீணாகாதீங்க, ஜூஸுக்கு குச்சி உடம்பு தேத்துங்க. ஸோ கைஸ், நான் எப்படியா இருந்தாலும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஏ லைஃப் ஸ்டோரியாக சொல்லலாம் பார்த்தேன். 15K நான் நிறையா சேதம் தேவலாத்து. ஸோ நான் வந்து இந்த என் ஃப்ரெண்டு கதையே புதுசாக ஃபோட்டோலாம் போட்டு சொல்லியிருக்கலாம், அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது. நான் எப்படி தான் சொல்லியிருந்தாலும் பார்த்துருக்க மாட்டேங்க. அதுக்கு தான் ஒரு டாப் அப் ஈவெண்ட் தான் நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே நல்லா ஓடுறது. ஸோ அதனால தான் அதை பேக்ரவுண்டில் போட்டு சரி உங்களையும் ஏமாத்துக்கூடாதுட்டு யூடியூப்லேருந்து ஒரு வீடியோவை திருடி போட்டு சரி ஒரு நல்லதை சொல்ல தான் சொன்னேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதோ பண்ணுறதோ உங்கள் இருப்போம், நீங்கள் சேஃபாக இருங்க, அது போதும். பை கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் டைம். நல்லா சந்திக்கிறேன், மறக்காமல் எதுவும் பண்ண தேவை, போயிட்டு வரேன், பை. என்ன வீடியோ போடுறதுன்ட்டு சொல்லிட்டு போயிடுங்க. பை பை, சீ யூ நெக்ஸ்ட் டைம். நல்லா சந்திக்கிறேன், பை.